இந்த வீடியோல நாம ரோட்டுக்கடை தக்காளி சட்னி செய்வது எப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ரோட்டுக்கடை தக்காளி சட்னியாலே ஒரு டேஸ்ட் தனியா தெரியும். அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா நடுக்கி போட்டுக்கோங்க, ஒரு 6 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே ஜாரில் நம்ம ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம். அரிஞ்சு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குற குறன்னு வர மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நாங்கள் எடுத்து கட்டுற பாருங்க, இது மாதிரி குற குறன்னு வர மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் முழு உளுந்து போட்டுக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை இப்போ ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கலாம். அலசி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தக்காளி விழுதெடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது வந்து நம்மளுக்கு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். இது மாதிரி இப்போ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி நல்லா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. மிக்ஸி ஜாரை நான் கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டேன். ஏன்னா வந்து தண்ணி தாராளமாக வச்சா தான் நம்மளுக்கு வந்து தண்ணியாக கிடைக்கும். தேவையான உப்பு போட்டுக்குங்க, கலந்து விட்டுக்குங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி ஊற்றி கொதிச்சு வந்த உடனே 1 கரண்டி அளவுக்கு இட்லி மாவை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்குங்க. இட்லி மாவு வந்து நல்லா அந்த கிரேவி கூட கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுனே இருக்குங்க. ஸ்லோவாக வச்சு கலந்துக்குங்க. எல்லாம் கலந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்குங்க. ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.